வணக்கம். செப்டம்பர் 15 மாநில உரிமைகளை பேணி காக்கக்கூடிய மாநில அடையாளங்களை, தேசிய இனங்களுடைய அடையாளத்தை, இந்திய ஒன்றியத்திலிருந்து தனித்துவமான ஒரு அடையாளப்படுத்துவதற்கான ஒரு நாள் செப்டம்பர் 15. பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள் அந்த நாள். ஏனென்றால் பேரறிஞர் அண்ணா அவர்கள்தான் இந்திய ஒன்றியத்திலே முதன்முறையாக மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுத்த, தமிழர்களுக்கான, தமிழ்நாட்டுக்கான அடையாளத்தை உரத்து முழங்கியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அந்த நாளில், அவருடைய பிறந்த நாளில், தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பாக மாநில உரிமைகளை பாதுகாக்கின்ற அந்த நாளில் யூஏபிஏ சட்டத்துக்கு எதிராக ஊப்பா சட்டத்தில் கைது செய்யப்பட்ட அத்தனை பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து, தமிழ்நாடு முழுக்க தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பாக மனித சங்கிலி போராட்டத்திற்கான அந்த அழைப்பை விடுத்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் இந்த போராட்டத்தில் பங்கேற்கிறோம். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க இந்த போராட்டத்தில் தோழர்கள் பங்கேற்க வேண்டும் என்று வழிகாட்டியிருக்கிறார்கள். அந்த வகையில் எங்களுடைய தலைவர் அவர்கள் காரைக்குடியில் பங்கேற்கிறார்கள், நான் சென்னையிலே பங்கேற்கிறேன். இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு போராட்டத்தை தீண்டாமை ஒழிப்பு முன்னணி முன்னெடுத்திருக்கிறது. அதற்கு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தலைவர்கள் மரியாதைக்குரிய சாமுவேல்ராஜ் அவர்களும், மரியாதைக்குரிய அந்த முன்னணி நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். யூஏபிஏ சட்டம் என்பது மிக முக்கியமாக தலித்துகள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்களை குறிவைத்து வேட்டையாடுகின்ற ஒரு சட்டமாக மாறியிருக்கின்றது. அந்த யூஏபிஏ என்கின்ற ஊப்பா சட்டத்தை நாடாளுமன்றத்தில் அமல்படுத்தும் போதே, மசோதாவை கொண்டு வரும் பொழுதே, அந்த சட்டத்தை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் வாக்களித்தோம். எங்களுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களும், பொதுச் செயலாளர் அறிஞர் ரவிக்குமார் அவர்களும் அந்த சட்டத்துக்கு எதிராக நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்பினார்கள். அருத்தந்தை ஸ்டான்சாமி எல்லோருக்குமே தெரியும், எந்த குற்றமும் செய்யாதவர்கள். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அவருடைய போராட்டம் என்பது சாதாரணமான மலைவாழ் மக்கள், பழங்குடி மக்களுக்காக அவர் போராடி வந்தார். அங்கே இருக்கிற கனிம வளங்களை கொள்ளையடிப்பது, பழங்குடி மக்களை அதில் பயன்படுத்தி அங்கே இருக்கின்ற இயற்கை வளத்தை, நில வளத்தை கொள்ளையடிக்கின்ற ஒரு மிக மோசமான ஒரு வேலையை அதானி குழுமம் செய்து வருவதை நாம் பார்த்தோம். அதற்கு எதிராக அங்கே இருக்கிற பழங்குடிகள் போராடி வருகிறார்கள். அப்படி போராடியவர்களை வேட்டையாடியது அதானி குழுமம், ஒன்றிய அரசுடைய துணையோடு, பாரதிய ஜனதா அரசுடைய துணையோடு. அப்படி அந்த கைது செய்யப்பட்ட பழங்குடிகளுக்கு ஆதரவாக சட்ட ரீதியாக களத்தில் இறங்கி அந்த மக்களை பாதுகாத்து வந்தவர் மரியாதைக்குரிய அருட்தந்தை ஸ்டான்சாமி அவர்கள். அவரை அந்த மக்களுக்காக போராடினார்கள் என்பதற்காக, அந்த மக்களுடைய போராட்டத்திலிருந்து விலக்குவதற்காக அவர் மீது செய்யாத ஒரு குற்றம், அதாவது எல்கார் பரிசத் மாநாட்டு மும்பை அந்த புனேவிலே நடைபெற்றது, அந்த போராட்டத்திலே ஸ்டான்சாமி பங்கேற்கவே இல்லை. ஆனால் அவர் பங்கேற்றதாக சொல்லி அதுக்கு மறுநாள் பீமா கோரைக்கான் நினைவிடத்தில் நடந்த இந்துத்துவவாதிகள் நடத்திய வன்முறை, அதற்கு காரணம் வந்து எல்கார் பரிசத்து மாநாடு. அதற்கு பிறகு மோடியை படுகொலை செய்ய திட்டமிட்டதாக சொல்லி அறிஞர் பெருமக்களையெல்லாம் கைது செய்கிறார்கள். அதில் குறிப்பாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய வழியில் வந்த அவருடைய வாரிசாக அல்லது அவருடைய உறவினரான எழுத்தாளர் பேராசிரியர் ஆனந்த் தெல்டுமுடே இந்த வழக்கில் கைது செய்யப்படுகிறார்கள். அதே போல் சுதா பரத்வாஜ், அதே போல் பேராசிரியர் சாய்பாபா. பேராசிரியர் சாய்பாபா அவர்களுக்கு ரெண்டு கையும் செயல்படாது, ரெண்டு காலும் செயல்படாது. அவர் மோடியை படுகொலை செய்ய திட்டமிட்டதாக அந்த வழக்கு, அதாவது இப்போ வந்து இந்த ஸ்பைவேர் ஒன்று நாடாளுமன்றத்திலே மிக அளவிலே அது பேசப்பட்டது, பகாசஸ். அதே போல் இந்த ஸ்பைவேர் ஒன்றை வந்து உள்ளே விடுத்து ஹேக் பண்ணி
ஒரு அறிக்கையை அனுப்பி மாவோயிஸ்டுகளோடு இவர்களெல்லாம் தொடர்பு என்று அவர்கள் மீது முத்திரை குத்தி இவரையெல்லாம் கைது செய்து இன்றைக்கு சிறைப்படுத்தியிருக்கிறார்கள். மொத்தம் 16 பேர் சிறையில் இருக்கிறார்கள். ஸ்டான்சாமி படுகொலை செய்துவிட்டது இந்த ஒன்றிய அரசு. அந்த எல்கார் பரிசத்து மாநாட்டிலே கலை நிகழ்ச்சி நடத்ததுக்காக கபீர் மஞ்ச் கலைக்குழுவைச் சேர்ந்த 6 பேர் கைது செய்யப்பட்டு பெண்கள் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்படி தொடர்ச்சியாக எந்த குற்றமும் செய்யாமல் அறிஞர் பெருமக்கள் கவிஞர் வரவர ராவெல்லாம் வந்து இந்திய ஒன்றியம் மட்டுமல்ல அறிவுலகமே அவரை கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞர். ஜனநாயகத்துக்காக போராடக்கூடியவர்கள் அவள்தான் இதில் ரொம்ப முக்கியமானது. ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டமே ஜனநாயகத்தின் மீது கட்டமைக்கப்பட்டது. ஆனால் இந்த ஜனநாயகத்துக்காக போராடக்கூடியவர்களை சிறைப்படுத்துவதற்கு காரணம், பின்னணியில் இருப்பதற்கு காரணம் இந்திய ஒன்றிய அரசு, பாரதிய ஜனதா அரசு. இந்த ஒற்றை இந்தியாவை படைப்பது அவர்களுக்கு இருக்கின்ற ஒரே அஜெண்டா. ஒரு நாடு ஒரு மொழி ஒரே சட்டம் என்கின்ற அதை படைப்பதற்காக முழுமையாக அதை யாரெல்லாம் எதிர்ப்பார்களோ அவர்களையெல்லாம் பிடித்து இந்த ஊப்பா சட்டத்திலே சிறைப்படுத்தியிருக்கிறது. என்ஐஏ அதிகாரிகள் அதற்கு பயன்படுத்தப்படுகிறார்கள். அசாமிலே அகில் கோகாய் என்கின்ற ஒரு தலைவர், அவர் வந்து குடியுரிமை திருத்தச் சட்டத்துக்கு எதிராக போராடினார். அதற்காக ஊப்பா சட்டத்திலே அவர் கைது செய்யப்பட்டார். ஊப்பா சட்டத்திலே கைது செய்யப்பட்ட உடனே சிறையில் இருக்கிறார். சிறையிலிருந்து அவர் வந்து நீதிமன்றத்திற்கு வழக்கு தொடுக்கிறார். இதற்கு இடையிலே கடந்த மே மாதம் நடந்த தேர்தலில் அவர் வந்து தேர்தலிலே பங்கெடுக்கிறார். பாரதிய ஜனதாவை எதிர்த்து அவர் வந்து சிறைக்குள்ளிருந்தே அவர் வந்து தேர்தலிலே பங்கெடுக்கிறார். தேர்தலில் போட்டியிடுகிறார்கள். அவருடைய குடும்பமே அகில் கோகாயை ஆதரித்து ஏன்னா குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக போராடியதற்காக அவர் சிறைப்படுத்தப்பட்டார். அப்படிப்பட்ட அவர் ஜோர்ஜ் ஐதான் என்கின்ற ஒரு அமைப்பை, சாரி, ராய் ஜோர்தான் என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த ராய் ஜோர்தானுடைய தலைவராக அவரை சிறைக்குள்ளே இருந்து செயல்படுகிறார். வழக்கு தொடுக்கப்படுகிறது. இந்த பக்கம் வந்து தேர்தலில் பங்கெடுக்கிறார். தேர்தலில் பங்கெடுத்து பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளரை விட 11,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அகில் கோகாய் வெற்றி பெறுகிறார். நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வருகிறது. நீதிமன்றத்தில் நீதிபதிகள் சொல்கிறார்கள், இந்த குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக போராடியதற்காக ஊப்பா சட்டத்தில் கைது செய்திருப்பது சட்டவிரோதமானது, அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று விடுதலை செய்கிறது. இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான நம்மிடம் இருக்குது. அகில் கோகாய் வெளியில் வந்தவுடன் அவர் வந்து பத்திரிகையாளர்களிடம் அவர் அறிவிக்கிறார், நான் முழுக்க இந்த குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக போராடுவேன், ஊப்பா சட்டத்துக்கு எதிராக போராடுவேன் என்று அவர் அறிவிக்கிறார். அப்போ சட்டத்துக்கு புறம்பாக, சட்டத்துக்கு விரோதமாக தான் இவர்களை கைது செய்திருக்கிறார் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. நீதிமன்றமே அப்படித்தான் சொல்லியிருக்கிறது. ஆகவே இவர்களெல்லாம் விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு துணை அமைப்பாக இருக்கக்கூடிய தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இந்த விடுதலையை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுக்க நடத்துகின்ற இந்த மனித சங்கிலி போராட்டம் மகத்தான ஒரு போராட்டம், காலத்தின் கட்டாயமான போராட்டம். இந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள், மனிதநேயம் உள்ள தோழர்கள், முற்போக்கு ஜனநாயகவாதிகள் எல்லோரும் இணைந்து இந்த போராட்டத்தை வெற்றி பெற வைக்க வேண்டும். வெற்றி பெற வைப்பது ஜனநாயகத்தை வெற்றி பெற வைப்பது. இந்த போராட்டத்தை வெற்றி பெற வைப்பது நம்முடைய ஜனநாயகத்தை வெற்றி பெற வைப்பது. இந்த போராட்டத்தை வெற்றி பெற வைப்பது மாநில உரிமைகளை ஒன்றிய அரசிடமிருந்து பாதுகாப்பது என்கின்ற அடிப்படையில் இந்த போராட்டத்தில் நாம் எல்லாம் பங்கேற்போம். நன்றி, வணக்கம்.